வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திட்டுவளையில் நியாஸ் சிக்கன் கார்னர் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் வந்து நிறைய பேருக்கு பரீட்சைப்பட்ட பேராக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்து வர்றது வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கோம் இந்த கடைக்கு. ஏன்னா நிறைய பேர் முன்னாலே ரொம்ப முன்னாலே இந்த கடையை வீடியோ போட்டிருக்காங்க. சரி, நம்ம போய் பார்க்கலாம் என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டிஷ் ஆஃப் த டே மற்றும் சில பல என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆமா, சாப்பாடு எப்படி இருக்குன்னு நாங்க சொல்லியோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி பாக்கலாம் அப்படின்னு நம்ம போயிட்டு பார்க்கலாம். வாங்க, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளால அப்படியே போகலாம். கண்டினியூஸ் தான் எங்க இருக்குங்கிறது எக்ஸாக்ட் லொகேஷன்லாம் நம்ம ஃபெலிக்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பாப்புல, நீங்க வந்து மேப்பை யூஸ் பண்ணி வந்திருந்தா போதும். சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இங்கே ஃபேமஸ் சிக்கன் பிரியாணி தம்பி சகான் இல்லை, ஆக்சுவலி இது வந்து கொழம்பு பீஸ் தான் வந்திருக்கு. அப்போ நம்ம குஸ்கா தான் டேஸ்ட் பார்த்து சொல்லணும் அப்படின்னு. ஸோ இங்கே இந்த தம் பீஸ் காலி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். கொழம்பு பீஸ் தான் வச்சுருக்காங்க. பிரியாணி டேஸ்ட் வேற லெவல் இருக்கு. ஜூஸியாக ட்ரையாக ட்ரை ஆகட்டும், ஜூஸியாக இருக்கும். கரெக்டாக இருந்தா இதில் அப்படி இருக்கு. குஸ்கா தான் இது, செமையாக இருக்கு. சான்ஸே இல்லை. இவ்வளோ நாள் ஊரில் சாப்பிட்ட பிரியாணியில் த பெஸ்ட், நம்ம ஊரில் சாப்பிட்ட பிரியாணியில் சீரியஸாக அதுலே த பெஸ்ட் குஸ்கா, வேறு குஸ்கா, வேறு லெவல் டேஸ்ட், சான்ஸே இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா குஸ்கா ப்ளஸ் பீஃப் தனியாக தான் கொடுத்துருக்காங்க. சேம் குஸ்கா தான். ஸோ டேஸ்ட் நல்லா இருக்கும். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா பீஃப்லேயே தம்மு அப்படி பண்ணி கொடுப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது கொஞ்சம் ஏமாத்தமாக போச்சு. பட் டேஸ்ட் சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் இடியப்பம் கொத்து. இதுவரைக்கும் கொத்து புரோட்டாவில் வந்து சாப்பிட்ருப்பீங்க. இடியப்பத்தில் கொத்து புரோ கொத்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இடியப்பத்தில் பீஃப் போட்டு கொத்து பண்ணியிருக்காங்க. சூடு சூடு ஸோ வாழ்க்கையில் இப்போ தான் ஃபஸ்ட்டாக இடியப்பத்தில் கொத்து சாப்பிட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா பீஃபில் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது, சாப்பிட்டான். பீஃபும் கொத்தும் எல்லாமே ஆக்சுவலி இடியப்பம் ஆல்ரெடி சாப்பிட்டா தான் இருக்கும். பீஃபும் சாப்பிட்டா இருக்கு. இப்போ டிஃப்ரெண்டான டிஷ், டேஸ்ட்டு சான்ஸ் இல்லை, அல்டிமேட் வேறு லெவல் இருக்குது. ஒரு சிக்கன் ஃப்ரை ஆர்டர் பண்ணிருந்தோம். தேங்காய் எண்ணெய்ல ஃப்ரை பண்ணிருக்காங்க. சூப்பர் இருக்கு. ஆமா, தேங்காய் எண்ணெயோட டேஸ்ட் எப்பவுமே செம்மையா இருக்கும். காரம் கம்மியா, சூப்பரா இருக்கு. காரம் கம்மியா இருக்கு, காரம் மத்திய சில கடையில வந்து செம காரமா இருக்கு. இது அப்படின்னா அக்யூரேட்டா இருக்கு, கரெக்டா இருக்கு, எல்லாமே செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, சான்ஸா இருக்கு. ஃபைனலா வந்து கொத்து புரோட்டால இறங்கிட்டோம். இது எங்களோட ஃபைனல் டிசிஷனோட கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். இது என்ன கொத்துன்னு பாத்தீங்கன்னா பீஃப் கொத்து தான். நாங்க வந்து சிக்கனில் ஃப்ரை பக்கோடா அது மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பீஃபில் தான் கொத்து, இது இடியப்பமும் இது பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம முந்திரியெல்லாம் போட்டுருக்கா பாருங்க, முந்திரி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எப்படி இருக்கு நீ என்ன தான் இடியப்பம் கொத்து எதாவது நல்லா இருக்குன்னு சொன்னார். கொத்து போராட்டம், கொத்து போராட்டம் தான் வேற லெவல், சான்ஸே கிடையாது. இடியப்பம் கொத்து நல்லா இருந்தது இல்லைன்னு சொல்லல, பட் கொத்து புரோட்டா கொத்து புரோட்டா தான், அடிச்சிக்கவே முடியாது. டேஸ்ட் பார் எடுத்து நான் வந்து இதை குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து
ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து திட்டுவளைக்கும் தம்பிய நிறைய தொடர்பு இருக்கு. அப்போ என்ன டேஸ்ட் வேணும் அந்த டேஸ்ட் இப்போ சூச்சி கடை போட்டோம் சான்ஸே இல்ல சமையல் இருக்கும் சூப்பரா இருக்கு. நியாஸ் கடைக்கு போய் சாப்பிட்டு வந்தாச்சு. நான் என்ன ஏம் பண்ணி போனேன்னா தம் பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு ஏம் பண்ணி போனேன், சிக்கன் தம் பிரியாணி கிடைக்கும். பட் அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா குழம்பு தனியாக, பிரியாணி தனியாக, ரைஸ் தனியாக தான் கொடுத்தாங்க. ரைஸு குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. அது ஆக்சுவலி பிரியாணி மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பட் டிசப்பாயின்டட் என்னென்னா தம் பிரியாணி கிடைக்குன்னு போனது. அப்புறம் வந்து கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். கொத்து பரோட்டா டேஸ்ட் வைஸ் மோசம் கிடையாது, பட் அவங்க ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மிக்சியில் எல்லாமே அரைச்சி வச்சு தான் கொத்தி கொடுத்தாங்க. நம்ம கல்லில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் போட்டு கொத்தி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க சில கடையிலலாம், அந்த மாதிரிலாம் இல்லை கொடுத்தாங்க. அதே மாதிரி இடியப்பம் டிஃப்ரெண்ட், ஃபஸ்ட்டு வைட்டி இடியப்பம் கொத்து நல்லா இருந்துச்சு, சான்ஸ் இல்லை சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மனசு இருக்கும், ஏன்னா கொத்து பரோட்டா 150, பிரியாணி அது 200 ரூபாவா சிக்கன் பிரியாணி, அப்படி கொஞ்சம் ரேட் வைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. குவான்டிட்டி வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே கொடுத்துருந்தாங்க, அதில் எல்லாம் எந்த இதுவும் இல்லை. பிரியாணி தம் பிரியாணி அதுதான் ரொம்ப டிசப்பாயின்ட் ஆச்சு. மேபி ஏமாற்றமாக போச்சு. ஈவினிங் வந்தனால என்னன்னு தெரில, நாங்கள் அதை கேட்கவும் இல்லை. அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு இல்லைன்னே சொல்லி முடிச்சிருக்கலாம், பிரியாணி இல்லைன்னு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. சரி, இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களை நம்ம இந்த விரைப்படுதல் உங்கள்